ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகுது. முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆச்சரிய தகுந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு சினிமா மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, அது வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட உழைப்பு, பொருளாதார முதலீடு எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி வேற ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் இருக்குமா? ஏன்னா எத்தனையோ நல்ல படங்கள் உயிரை கொடுத்து எடுத்திருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகாது, அந்த படம் ஃபெயிலியர் ஆகும். காரணமே புரியாது, நல்லா தானே இருந்துச்சு அந்த படம், ஏன் ஃபெயிலியர் ஆனிச்சு அப்படின்னு. ஒரு சில சமயங்களில் அது மாதிரியான சூழ்நிலைகள் அதுவுமே இந்த சினிமா இண்டஸ்ட்ரி கடந்து தான் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வெளிவந்த ரொம்ப பெரிய அளவுக்கு 1000 கோடியை தாண்டி வசூலை அள்ளி கொண்டிருக்கக்கூடிய KGF படத்தோடைய எண்கணித ரீதியான விஷயங்களை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு படம் வந்து ஜெயிப்பதற்கு அதனுடைய அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருடைய உழைப்பு, அந்த படத்தோடைய ஹீரோ, அந்த படத்தோடைய கதை, இது எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து எண்கணித ரீதியாகவும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செய்யும் தான். அது நம்ம மறுப்பதற்கு இல்லை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இதை வந்து நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, மும்பையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவிக்குமே வந்து அதை சரியாக செக் பண்ணுறாங்க. உண்மையிலே அது செக் பண்ணிட்டு தான் அந்த படத்தை வந்து அவங்க வந்து, ஏன்னா இப்போ கோடிக்கணக்கான பணங்கள் அதில் பொருளுது இல்லையா. ஒரு ரொம்ப சர்வசாதாரணமாக 30 கோடியில் ஆரம்பித்து 500 கோடி வரைக்கும் ஒரு முதலீடு போட்டு எடுக்கக்கூடிய படத்திற்கு யானையை வாங்கிட்டு அங்குசம் வாங்காமல் விட்டுட்டோமேனு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பயந்துட்டு அதை பார்க்குறாங்க. இப்போ KGF மூவிக்கு வருவோம். KGF அப்படிங்கிற அந்த 3 எழுத்தினுடைய வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 13 எதை குறிக்குது? ராகுவை குறிக்குது. பொதுவாக 13 எண்கணித ரீதியாக என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது வந்து ஒரு நெகட்டிவான நம்பர், 13ஆம் தேதியை எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது போச்சு அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் இந்த படம் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதோடைய வசூல் வந்து குறையவே இல்லை. வார இறுதி நாட்களில் மட்டும் இல்லை, வார நாட்கள்லையுமே குறையாமல் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த படம். இதற்கு வந்து காரணம் இல்லாமல் இல்லை. பொதுவாக ஒரு படத்துக்கு, ஒரு ஒரு மூவிக்கு யார் கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படிம்பாங்க, டைரக்டர்ஸை சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த படத்தினுடைய இயக்குனரை சொல்லுவாங்க இல்லையா. அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரமான அந்த ஒரு லீட் ரோல் பண்ணக்கூடிய ஹீரோ, இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நல்ல சிங்காக இருந்துச்சுனாலே, அந்த படத்தோடைய டைட்டிலோடையும் மேட்சாக இருந்துச்சுனாலே அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக வந்து ஒரு படத்தில் வந்து இவங்க தான் டைரக்டர், இவங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி டிசைட் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோடைய டைட்டில் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த டைட்டில் நிர்ணயம் பண்ணும்போது இந்த டைரக்டர், அது கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்டர், அப்புறம் வந்து அதில் நடிக்கக்கூடிய லீட் ரோல் பண்ணக்கூடியவங்க, இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் அனலைஸ் பண்ணி தான், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மும்பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதை வந்து அந்த நேம் டைட்டில்லாம் வைக்கிறாங்க. இதில் இப்போ KGF-க்கே வரும். KGF-ல வந்து 13ன்னு சொன்னேன். அதனுடைய படத்தினுடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 4, ராகுவின் ஆதிக்கம் தான். இந்த 4ங்கிறது வந்து எப்போதுமே சரி, முதல் பாதி வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கொடுக்கும் தான், அதாவது ஒரு வழி பண்ணிடும், கற்றுக் கொடுத்துரும், பயங்கரமாக கற்றுக் கொடுத்துரும். ஆனால் 2வது பாதி வாழ்க்கை, இந்த 4ஆம் எண் வந்து அவங்களுக்கு அமையக்கூடிய எண்கள், வெற்றியை தரக்கூடிய எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே ராகுவை சார்ந்த எண்களோ, சனியை சார்ந்த எண்கள், குறிப்பாக 8ஆம் எண் இதை சார்ந்த எண்களோலாம் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இப்போ அவர் பிரசாந்த் நீலோடைய பிறந்த தேதி 4ன்னு பார்த்தோம். இப்போ அந்த படத்தோடைய லீட் ரோல் பண்ணார் இல்லையா யாஷ் அவர்கள், அவர்களுடைய பிறந்த தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 4ம் 8ம் வந்து பார்த்தீங்கன்னா, 8ன்னா வந்து அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரங்களில், அஷ்டம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம், அதில் பாதி 4, அர்த்தாஷ்டமம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி வரும்போது அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா,
அதே சந்திரனுக்கு நான்காம் வீட்டில் சனி வரும்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றோம். ஸோ இந்த 8-4 அப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். இப்ப கேஜிஎஃப் பொறுத்த அளவுக்கு அந்த 13 எண் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் 100% பொருந்தி போகுது. என்னங்க அவ்வளோ பெரிய லாரியில் அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்திலேயே அந்த இது கிடச்சிருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபேக்டரையும் சினிமா உலகம் இன்றைக்கு செக் பண்ணி தான் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. இப்போ எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் குழந்தையெல்லாம் பிறக்கிறாங்க, ஏன் எண்கணித ரீதியாக பேர் பார்த்து வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு? அவங்க தான் செலிப்ரிட்டிஸ் ஆச்சே, தலைமுறை தலைமுறைக்கும் காசு சேர்த்து வச்சுட்டாங்க இல்லையா. அந்த குழந்தை நல்லா வாழணும், அந்த குழந்தை வந்து அவங்களும் வெற்றி பெறணும், தன்னைய மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு ஒவ்வொரு செலிபிரிட்டியும் விரும்புகிறாங்க இல்லையா, எண்கணித ரீதியாக பேர் பார்த்து வைக்கிறாங்க. அது மாதிரி தான் ஒரு ஒரு படத்திற்கு என்னதான் வந்து ஒரு பக்கம் பொருளாதார முதலீடு எவ்வளோ பணம் கேட்டாலும் அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த படத்துக்கு வந்து கொடுத்து பிரம்மாண்டமாக எடுத்தாலும் தோல்வி அடைந்த படங்கள் நிறைய இருக்குது. அதே போல் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒன்றுமே இருக்காது அந்த படத்தில். இந்த படம்லாம் எப்படா ஓடுது, ஓட வேண்டிய அந்த படம் ஓடல, இந்த படம் குப்பை படம்லாம் ஓடுதுன்னு சில படத்தை சொல்லுவாங்க. காரணம் வந்து இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும், அந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கேஜிஎஃப் பொறுத்த அளவுக்கு ஒரு பக்கம் மக்களும் அந்த படத்தை வந்து மிகுந்த தரம் மிகுந்த படமாக அதை எடுத்துக்கிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க அந்த ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அதை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டம் பிரமிப்பு இதெல்லாம் இருந்துச்சு. சரி, இதே விஷயம் வந்து கேஜிஎஃப் 2 கிடைக்குது இல்லையா, அதை யோசிச்சு பாருங்க. கேஜிஎஃப் சரி ஓகே 13 சொன்னோம், கேஜிஎஃப் 2. அப்போ இந்த கேஜிஎஃப் 2 வந்து அந்த இரண்டாம் எண்ணையுமே அதில் நம்ம சேர்த்துக்கணும். இரண்டாம் எண்ணை அதில் சேர்க்கும்போது 13 + 2 என்னவா வருது? 15. ஆறாம் எண் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வருது. இப்போ யாஷ் அந்த படத்தினுடைய கதாநாயகன் ராக்கி பாய் முதல் பாகத்தை விட நம்ம எல்லாருக்குமே தெரியும், இரண்டாம் பாகம் அதிரி புதிரி ஹிட்டு. அதோட வேற நார்த் இந்தியா வரைக்கும்லாம் எல்லாருமே மற்ற எல்லா ஹீரோஸோடைய படம் சேர்ந்து ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இது இன்னும் நான் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படம் சூப்பர் டூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிறந்த தேதி 8. இந்த கேஜிஎஃப் 2 அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னதான் வந்து அவங்க சாப்டர் 2 அப்படின்னு சொல்லி நாங்க ஃபுல் டைட்டில காமிச்சா கூட அந்த கேஜிஎஃப் 2ங்கிறது தான் லோகோலே நீங்க பார்க்கலாம், மெயின் டைட்டில் லோகோவா. ஸோ அந்த கேஜிஎஃப் 2ங்கிறது தான் வேலை செய்யும். அந்த அந்த அதனுடைய வேல்யூ வந்து சுக்கரன் வந்து சனிக்கு வந்து மிகுந்த நட்பு ரீதியான கிரகம், நல்லதே பண்ணுவார் அவரு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஒரு எதிரியோடைய வீட்டில் போய் தங்குவதற்கும் ஒரு நாள் ஒரு நண்பனுடைய வீட்டில் அதுவும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய வீட்டில் போய் நீங்கள் தங்குறீங்கன்னா எப்படி தடபுடலாக உபச்சாரம் நடக்கும், அது மாதிரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உபசரிப்பை இந்த படத்தை வந்து யாஷ் அவர்களுக்கு இந்த ஆறாம் எண் வழங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலே இந்த எண்ணியல் ரீதியாக இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளடக்கி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது. இதுவும் அதாவது எண்கள்ங்கிறது வேறு கிடையாது, பிரபஞ்சம்ங்கிறது வேறு கிடையாது. இதை நிறைய பேர் வந்து கிண்டல் அடிக்கலாம், பட் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இதில் நான் வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் யோசிக்கணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பித்தகரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், இன்னைக்கு வரைக்கும் நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தியரம்ஸை பாடத்திட்டங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பித்தகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் எண்கணிதத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எண்கணிதத்தை ஆராய்ந்தவர், ஏற்றுக்கொண்டவர். எண்கணிதம்ங்கிறது ஒரு எண்களை சம்பந்தப்படுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ண முடியுது, அதுக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணவர் தான் பித்தகரஸ். சரி, அடுத்தது வேற யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா நிக்கோலஸ் டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் தான் அவரை அந்த சயின்டிஸ்ட்டை பெருமைப்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு எலான் மஸ்க் வந்து டெஸ்லா மோட்டார்ஸ்னே தன்னுடைய நிறுவனத்திற்கு உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பையும் இன்ஸ்பைரிங்கான ஒரு பாதிப்பையும் உருவாக்கிய நிக்கோலா டெஸ்லாவுடைய நேம்ல தான் அந்த டெஸ்லா மோட்டார்ஸ்ங்கிற கம்பெனியை வச்சார் எலான் மஸ்க் அந்த நிறுவனத்துக்கு. ஸோ இந்த நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் வந்து உண்மையிலே சொல்ல போனால் தாமஸ் ஆல்வா எடிசனை விட மிக சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா பற்றி பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். அப்படி ஒரு சயின்டிஸ்ட் வந்து எடிசனை தாண்டி எடிசனையே பொறாமப்பட்டு அவரை வந்து டம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணாருங்கிறத படிச்சிங்கன்னா பிரமிப்பாக இருக்கும்.
ஸோ அந்த நிக்கோலா டெஸ்லா அவர்கள் 3, 6, 9 இந்த மூன்று எண்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இப்போ சினிமா டைட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இதே நான் சொல்லிடுறேன். மூவி 96 ஒரு படம் வந்துச்சா, அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் சேதுபதி அவர்கள். அதே போல் அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆனிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி, ஆனால் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாசான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது மாறுனுச்சு. இந்த 96 மூவி அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆன டேட்டே பார்த்தீங்கன்னா 4 அக்டோபர் 2018. இந்த 96 சுக்கரனுடைய ஆதிக்கம், அந்த தேதியே பார்த்தீங்கன்னா 4 ராகுவின் ஆதிக்கம். ஒன்ஸ் அகைன் வந்து இந்த 4 6 ஒரு பக்கம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ் என்கணித ரீதியாக. சரி, விஜய் சேதுபதி அவர்களுக்கு வருவோம். அவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 16/1/1978. தேதியை கூட்டி பார்த்தீங்கன்னு வைங்க, அதாவது அவருடைய தேதியை எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க, கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 6 வருவதை பார்ப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்ன சுக்கரனை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். 96 9+6 போட்டிங்கன்னா 15 வரும், 1+5 போட்டிங்கன்னா 6 வரும். ஸோ இந்த 96 அந்த படத்தினுடைய லீட் ரோல் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுடைய பிறந்த தேதியோட மிக இணக்கமாக இருக்கு. அதோட வேற அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டான 4 ராகு, விஜய் சேதுபதி அவர்களுடைய பிறந்த தேதி 16 கேது, 1+6. இரண்டுமே வந்து வேறு வேறு உயிர் கிடையாது, ஒரே உயிர் தான். ஒன்று தலையா இருக்கு, இன்னொன்று வாலா இருக்கு. 4 ராகு தலை, கேது 16 வந்து வாளாக இருக்கு. இதுவுமே வந்து ஒரு வகையில் பொருந்தி போகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஒரு ஒரு படத்தோடைய வெற்றிக்கு பின்னாடி. அதனுடைய சக்சஸ்ஃபுல்லான மேக்கிங், கடின உழைப்பை தாண்டி, நான் மறுபடியும் இதே டைலாக் சொல்கிறேன், யானையை வாங்கிட்டு அங்குசத்தை வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைத்திட வேண்டாம். அது அதையும் நம்ம வந்து சரி பார்த்துக்கிட்டு ஒரு படத்தை வந்து நீங்கள் அணுகும் பொழுது, எத்தனையோ கோடி முதலீடு போட்டு ஒரு படத்தை பண்ணுறீங்க, அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா வகையிலையும் சரிபார்த்து கொள்வதுங்கிறது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து சந்திராயனே வந்து விண்ல ஏவினாலும் கூட திருப்பதிக்கு போய் வேண்டிக்கிட்டு அது நல்லபடியாக நிலைநிறுத்தணும் வானத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைமை விஞ்ஞானி போயிட்டு வராங்க. அது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாமல், நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாமல் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம். அதற்கு முன்னாடி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட். இது இதை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயர், அந்த நிறுவனத்தை துவங்கிய ஸ்தாபகர் அவருடைய பிறந்த தேதி, இது இரண்டத்தையும் எனக்கு ஸ்க்ரீன்ஷா உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. அதை நான் சரிபார்த்து பொருந்தியிருக்கா அப்படிங்கிறத பொது பலன்களாக அனுப்புகிறேன். இது நிறுவனம் நடத்துபவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு. நிறுவன பெயர், நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனருடைய பிறந்த தேதி, பெயர் கூட நீங்கள் அனுப்பலாம் இனிஷியலோட. ஒருவேளை நிறைய பார்ட்னர்ஸ் இருந்துச்சிங்கன்னா அந்த ஒரு 2 பார்ட்னர் 3 பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த விஷயத்தில் பங்கு பெறலாம். ஆனால் இதற்கு ஒரே கண்டிஷன், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பணும். இது அனுப்பிச்சதுலேருந்து 3 உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் நிறுவன பெயர் உங்களுடைய பிறந்த தேதியோடு ஒத்து போயிருக்காங்கிறத பார்த்து அது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைங்கிறத சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நன்றி.